யாழ் மாவட்டத்தில் தனித்தீவாக ஒரு கிராமம் என்ற அந்தஸ்துடன் இருக்கும் நெடுந்தீவு பற்றி நீங்கள் அறிவீர்களா? இலங்கைக்கு சொந்தமான தீவுகளில் நெடுந்தீவு ஒரு முக்கிய தீவாகும். 47.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள இந்த தீவு 6 கிராம சேவை பிரிவுகளை கொண்டுள்ளது. கடந்த வருடம் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்த தீவில் வசிக்கும் 1329 குடும்பங்களும் தமது அலுவல்களுக்காக கடல்வழி மூலமே பயணிக்கின்றார்கள். குறிகாட்டுவான் என்ற இடத்திலிருந்து நெடுந்தீவுக்குச் செல்வதற்கென குமுதினி, வடதாரகை, நெடுந்தாரகை என்ற அரச படகுகள் உட்பட 4 தனியார் படகுகளும் இயங்குகின்றன. இந்த தீவினைச் சேர்ந்த மக்கள் கடல்வழி போக்குவரத்தினை பெரும் சவால்களுக்கு மத்தியில்தான் எதிர்கொள்கின்றார்கள். இந்த தீவில் பாடசாலைகள், போலீஸ் நிலையம், தபால் நிலையம், பிரதேச செயலகம், வைத்தியசாலை என இருந்தபோதும் மேலதிக சிகிச்சை அல்லது மேலதிக அலுவல்களுக்கு கடல் தாண்டி யாழ்ப்பாணம் செல்ல வேண்டிய ஒரு நிலை உள்ளது. இங்கே பபா கடைக்கு ஹாஸ்பிட்டலில் அவசரமாக ஆக்சிடென்ட் சொல்லிக்கலை. இப்போ இங்கே அந்த வசதி இல்லை இந்த ஹாஸ்பிட்டலில். இங்கே ஆதார வைத்தியசாலை தான் இங்கே இது. அப்போ அந்த வசதியை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லிக்கல. இப்போ ஆம்புலன்ஸ் மூலமாக கடல் வழி ஆம்புலன்ஸ் மூலமாக எங்களுக்கு குறிக்கிட்டவங்க அனுப்புவாங்க. அங்கே தரவழி ஆம்புலன்ஸ் வரும், வந்து டிரெக்டாக பெரிய ஆஸ்பத்திரிக்கு போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்படுவோம். கடல் வழி போக்குவரத்து என்பது இவர்களுக்கு அனுதினமும் சவாலான ஒன்றாகவே உள்ளது. இன்றைக்கும் மரக்கறி பிஸ்னஸ் கொண்டு தான் வரேன். இப்போ கொண்டு தான் வரேன். இப்போ கப்பலில் கொண்டு போய் குடிய காலையில் கொண்டு நான் கும்பல் மணிக்கு அதை கடத்த வந்துட்டு பிக்கலாம், பிரச்சனை இல்லை. மற்றபடி பள்ளங்கள் போடும் வல்லம்னு சொன்னால் அங்கே இருந்து 8 மணிக்கு வல்லம் வந்தால் 3 மணிக்கு இங்கே இருந்து வல்லம் போகும். அந்த வல்லத்தில் கொண்டு போகலாம். போட் மிஸ் ஆனால் அடுத்த நாள் தான் கொண்டு போகணும். இந்த தீவில் தொழில் செய்வதை பொறுத்தவரையில் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்கு வரும் படகில் செல்வதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. படகினை தவறவிட்டால் அந்த சந்தர்ப்பத்தினை அனுசரித்து போகும் பழக்கம்தான் இந்த மக்களிடம் உள்ளதே தவிர வேறு எந்த ஒரு தீர்வும் இந்த மக்களுக்கு தெரியாது. அது தப்பினா நாங்கள் போகவே இல்லாது அப்படி போட்டுக்கு சொன்னால் 1000 பிடிக்கிறேன்னு சொன்னால் 1000 ரூபா வேணும். இப்போ என்ன இப்போ 4:30 இங்கேருந்து பூரா இப்போ ஏஜிஎஸ்காரர் வெளியூர் வேலைக்காரராக எல்லாம் வந்து இப்போ சில போல 4:30 லோஞ்சி இல்லைன்னு சொன்னால் சம்டைம் வந்து இப்போ மீன்பிடி போட் மீன்பிடி என்றால் மீன்பிடி கம்பெனி போட் அது டிரான்ஸ்போர்ட் இருந்தாலும் ஓடிக்கொண்டிருக்கு அந்த போட்லேயும் அந்த ஊழியர் மாதிரி அதில் போய் வரக்கூடிய ஒரு சூழலும் அதில் இருக்கு. நெடுந்தீவில் உள்ள பெண்கள் தமது பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதில் சமூக சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள். இங்குள்ள போக்குவரத்து பிரச்சினையினால் யாழ்ப்பாணத்தில் உள்ள தமது உறவுகளின் பிறப்பு, இறப்பு மற்றும் சடங்கு போன்ற வைபவங்களில் உரிய நேரத்தில் கலந்து கொள்ள முடியாமல் போவதாக நெடுந்தீவைச் சேர்ந்த வாசுகி தெரிவிக்கின்றார். குறிகாட்டுவான் பகுதியில் இருந்து நெடுந்தீவுக்கு செல்ல 1 மணித்தியாலம் எடுக்கின்றது. குறிகாட்டுவான் வீதியும் சீரான வீதி கிடையாது. இலங்கை அரசாங்கம் இந்த மக்களின் போக்குவரத்திற்கென இருக்கும் படகுகளின் எண்ணிக்கையை அதிகரித்து நவீன படகுகளை இந்த மக்களுக்கு வழங்குவார்களாக இருந்தால் அது இந்த மக்களுக்கு ஒரு சிறந்த வரப்பிரசாதமாக அமையும்.